வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் நடத்துகிற ஹிந்தி சான்றிதழ் பாடத்திட்டம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதில் கிட் எயிட்டில் இருக்கக்கூடிய பாடம் பதினைந்து பார்க்க போகிறோம் இதில் கடிதங்கள் இருக்குது வாங்க பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு முதல்ல கொடுத்துருக்காங்க கடிதம் வரைதல் தனிநபர் கடிதங்கள் புது சொற்களும் பிரிவு ஒன்றில் இருக்கு பிரிவு டூவில் பிரிவு இரண்டில் பொது வணிக கடிதங்கள் மாதிரி கடிதங்கள் புத்தகங்கள் வேண்டி கடிதம் விடுமுறை விண்ணப்பம் புகார் கடிதம் அப்புறம் புது சொற்களும் சொற்றொடர்களும் இந்த கடிதத்தில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதில் நமக்கு இது வரைக்கும் பார்க்காத நியூ வேர்ட்ஸும் சில ஃப்ரேசஸும் அதில் காமிச்சிருப்பாங்க இப்போ பிரிவு ஒண்ணு கடிதம் வரைதல் நமது அன்றாட வாழ்வில் கடிதங்களின் முக்கியத்துவத்தை எடுத்து கூற வேண்டிய அவசியமில்லை இது சமூக வாழ்வின் ஒரு பகுதியாகிவிட்டது மொழி எதுவாயினும் கடிதங்கள் அமைப்பு கடிதங்களின் அமைப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் கடிதங்கள் எழுதும் போது பின்வரும் ஐந்து கருத்துக்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அதை மனதில் கொள்ள வேண்டும் இடம் மற்றும் தேதி பெருநர் பெயர் பதவி பெயர் இதெல்லாம் பொது வணிக கடிதங்களுக்கு தான் இது வரும் நம்ம பர்சனல் லெட்டர்ஸ்க்கு வராது அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் லெட்டர்ஸுக்கு பிஸ்னஸ் லெட்டர்ஸுக்கு அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வரும் அழைப்பு மற்றும் முகமன் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் இல்லையா மேன்மிதகு மதிப்பிற்குரிய அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அப்புறம் பொருள் அதில் உள்ள சப்ஜெக்ட் என்ன சொல்லணுமோ அந்த விஷயம் கடிதம் எதுக்காக எழுதணுமோ அதை பற்றி அதில் பேச போகிறோம் முடிவுரை கடைசியில் அதை முடிக்கும் போது அவங்களுக்கு மரியாதை செலுத்தி நம்ம முடிக்கிறோம் இல்லையா கடிதங்களை பொதுவாக தனிநபர் கடிதங்கள் பொது வணிக கடிதங்கள் என்று இரு கூறாக்கலாம் இரு பிரிவுகளாக ஆக்கலாம் தனிநபர் கடிதங்களில் பயன்படும் மொழி நடையிலிருந்து பொது வணிக கடிதங்களின் நடை வேறுபடுகிறது முதற் பிரிவில் தனிநபர் கடிதங்களும் இரண்டாம் பிரிவில் பொது வணிக கடிதங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க தனிநபர் கடிதங்கள் அதில் நம்ம நண்பருக்கு கடிதம் பார்க்க போகிறோம் நண்பருக்கு கடிதம் ஏ சாலீஸ் நார்த்து சித்திரை ஸ்ட்ரீட் மதுரை தமிழ்நாடு ய ஷூன்ய்தாரிக்கு கியாரா ஏக்கு தோஹார் தேரோ ஸோ இது அனுப்புனர் முகவரி அப்படின்னு பக்கத்தில் எழுதியிருக்குது அதுக்காக இதை நம்மளும் எழுதணும்னு இல்லை அங்கே என்ன வருங்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க பிரியா ஜேம்ஸ் நமஸ்தே அது ரெண்டையும் நம்ம முகமன் அப்படின்னு சொல்கிறோம் விழித்தல் அட்ரஸிங் அப்படி சொல்லுவோம்ல அந்த இது

நீ நலமுடன் இருப்ப இருப்பாய் என்று நம்புகிறேன் தும்ஹே யாது ஹோகா கி பிச்சிலே சால் தும்னே மதுரை ஆனேக்கா வாதா கியா தான் லக்தாஹே கி தும்கோ சமய நெகி மிலா சொல்கிறார் பிச்சிலே சால் போன வருஷம் நீ மதுரை வர்றதுக்காக நீ சத்தியம் செஞ்சுருந்த அதாவது ப்ராமிஸ் பண்ணியிருந்த ஹே கி தும்கோ சமய நகி மிலா தும்கோ சமய நகி மிலா உனக்கு நேரம் கிடைக்கலன்னு தோணுது லகுத்தாகே அச்சாஹோ ஏக்பார் ஆஜாவோ நீ ஒரு தட நீ ஒரு தடவை வந்துட்டா நல்லது அப்படி நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் சொல்கிறாங்க நீ ஒரு தடவை வந்தால் நல்லாயிருக்கும் நீ ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்க நீ மறந்துட்ட போல் இருக்கு இல்லாட்டி சயம் டைம் இல்லை போல் இருக்கு சமயனையும் இல்ல உனக்கு நேரம் இல்லை போல் இருக்கு ஒரு தடவை வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிற ஹமாரா ஹமாராஷர் மதுரை பகுத்தி புராணாக ஜான்தேகோ தெரியுமா அறிவாயா அப்படின்னு அர்த்தம் ஹமாரா சகர் எங்கள் நகரம் மதுரை அப்படிங்கிற எங்கள் நகரம் பகுத்து புறாணாக மிகவும் பழமை வாய்ந்த நகரம் எஃகு தக்ஷின் பாரத்துக்கு பிரசித்து பாண்டிய ராஜாவோங்கி ராஜதானி ரசிக்கீங்க பாண்டிய அரசர்களின் பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக அவங்களுடைய ஆட்சியில் தலைநகரமாக இருந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி அந்த பெருமையை பெற்றிருக்கிறது பாத்மே

ஒரு முக்கிய மையமாக பிரமுக்கு ஒரு முக்கியமான கேந்திர மையமாக சென்டராக இருந்திருக்கு அபு பீஹ இப்போ கூட அப்படி தான் இருக்குது கேத்தஹேன் பிராச்சீன் காலமே தமிழ் பாஷா அவர் சாகித்யகா தீஸ்ரா சங்க ஆயோஜித்து ஹுவாத்தா தமிழில் மூன்று சங்க காலம்னு சொ காலத்தில் மூன்று சங்கங்கள்னு சொல்லுவாங்க முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அப்படின்னு இங்கே தீசிரான்னு சொல்கிறது அந்த கடை சங்கத்தை சொல்கிறாங்க மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சங்கம் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தனர் நிறைய பேர் கவிதைகள் நாடகங்கள் அந்த மாதிரி இயக்குனாங்க இயற்றி அதை தமிழை வளர்த்தார்கள் ஸோ அந்த சங்கம் அமைந்தது அப்படிங்கிறது இலக்கிய சங்கம் அப்படிங்கிறது மூன்றாவது சங்கம் இங்கே தான் அமைந்ததுன்னு சொல்கிறாங்க அமைந்தது அப்படின்னே சொல்லிட்டாங்க யஹா கை சுந்தர் மந்திர்கள் இங்கே பல அழகான கோயில்கள் இருக்கின்றன லேக்கின் மீனாட்சி மந்திர் और விஷால் मंदिर பவ்ய மந்திர் ஷாயது है ஆனால் இத்தனை பல கோயில்கள் இங்கே இருந்தும் மீனாட்சி மந்திர் மாதிரி கோயில் மாதிரி ஒரு பெரிய கோயில் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு புனிதமான திவ்யமான பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அழகிய கோயிலை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்கிறாங்க ஷாயது ஒரு வேளை கஹி நகிஹ எங்கும் இல்லைன்னே சொல்லலாம் மந்திர்கே அந்த மண்டபுகளை ஒரு பெரிய மண்டபம் இருக்கு அதுல ஆயிரம் தூண்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஹர் ஸ்தம்பு கலாக்கா உத்தம் நமூனாக ஒவ்வொரு தூணும் கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது உதாரணமாக திகழ்கிறது மதுரைக்கே மந்திரோமே ஹர் மகினே கோயின கோயி உற்சவ் மனாயா ஜாத்தாக மதுரையில் இருக்கக்கூடிய கோயில்களில் ஒவ்வொரு மாசமும் ஏதாவது கோயின கோயி ஏதேனும் ஒரு உற்சவ் திருவிழா கொண்டாடப்படுகிறது இசே தேக் தேக்னே ஹசாரோ லோக் ஆத்தே ரகத்தேக இதை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் யஹா பாஸ்மே திருமலை நாயக் மெஹல் को प्रकाश और பிரகாஷ் का துவனிகா படா कार्यक्रम होता है திருமலை நாயக்கர் மகளில் எப்பவுமே ஈவினிங்ல ओली ஒளி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க ஸோ இசை நடக்குது டான்ஸ் நடக்குது அதனால அப்படி சொல்றாங்க ஒளி ஒளி அப்படிங்கிறது எல்லா விதமான கலைகளும் அங்கே அரங்கேறுது அதுக்காக அப்படி சொல்றாங்க மதுரை से ही व्यापार का பகுத் படா கேந்திர रहा प्राचीन काल பழங்காலத்தில் இருந்தே மதுரைங்கிறது வியாபாரத்திற்கு ஒரு பெரிய மையமாக திகழ்ந்திருக்கிறது பகுத் படா கேந்திரம் மிகவும் பெரிய ஒரு மையமாக வணிக மையமாக திகழ்ந்திருக்கிறது தூர்தூர்க்கே தேஷு கே சாத் யகாசே வியாபார் ஹோ தாத்தா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய தூர்தூர்க்கே தேஷ் மிக தொலைவில் இருந்த தேசங்களுடனெல்லாம் இது வியாபார தொடர்பு வைத்திருந்தது மே தஃப்தர் தப்தர்கே காம்சே அகலே கோ பந்திர தாரீக்கோ ஆக்ரா ஆரஹாகும் ஸோ ஆஃபீஸ் விஷயமா அலுவலக காரியம் சம்பந்தமாக அகலே மகினே அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு ஆக்ரா நான் வரேன் ஹோசோ தும்சே மிலுங்கா முடிஞ்சா உன்னையும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் பாபிசே மேரீ நமஸ்தே கஹனா அவர் பச்சோகோ மேரா பியார் பாபிசே அன்னிட்ட அதாவது அவருடைய ஒய்ஃப்ட இல்லையா ஃப்ரெண்டோட ஒய்ஃப்கிட்ட என்னுடைய வணக்கங்களை தெரிவிங்கள் அவர் பச்சோகோ பியார் குழந்தைங்கக்கிட்ட என்னுடைய அன்பை தெரிவிங்கள் தும்ஹாரா கணேஷ் அப்படின்னு அதில் எழுதுகிறாங்க லெட்டர் எழுதுறாங்க தன்னுடைய பெயரை போடுறாங்க கணேஷுங்கிறவர் ஜேம்ஸுக்கு எழுதியிருக்கிறாரு இல்லையா அவருடைய பேர் டேவிட் ஜேம்ஸ் அவர் ஜேம்ஸ்ன்னு இவர் கூப்பிடுறாரு லிஃபாஃபேப்பர் பத்தா அட்ரஸ் அந்த என்வலப் உரைமேல் முகவரி அது முடிவுரை தான் அந்த உரைமேல் முகவரி அது ஒவ்வொரு இடத்துலையும் இல்லையா டாக்டர் டேவிட் ஜேம்ஸ் சி சாத்து இக்கு சௌ இக்குதாலிஸ் கிரேட்டர் கைலாஷ் நை தில்லி ஏக் ஏக் ஷூன்ய ஷூன்ய சார் ஆட் பின்கோடு நம்ம இப்படி தான் வாசிப்போம் இல்லையா அதனால் அப்படி வாசிச்சிருக்கு பெருனர் முகவரி அது வந்து யாரோட முகவரி அங்கே இருக்கணும் யாருக்கு கிடைக்க போதோ டூ அட்ரஸோட முகவரி யாருக்கு கிடைக்க போதோ பெறுபவருடைய முகவரி அங்கே இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நமக்கு தெரியணுங்கிறதுக்காக பக்கத்தில் பக்கத்தில் என்னென்ன எந்தெந்த இடத்துல வருதுன்னு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க மேற்கண்ட கடிதத்தின் பதில் ஸோ அதுக்கு பதில் எழுதுறாரு யார் எழுதுறாரு ஜேம்ஸ் எழுதுறாரு ஸோ கணேஷுக்கு அவர் எழுதுறாரு அப்போ அந்த டூ அட்ரஸ்ல இருந்த அட்ரஸ் இப்போ இங்கே மேலே வருது அனுப்புவரோட அட்ரெஸ் மேலே அங்கே கொடுப்போம் இல்லையா அந்த அட்ரஸ் வந்திருக்கு அதே அட்ரஸ் தான் இதில் இருக்குது பிரிய கணேஷ் கணேஷன் அப்படின்னு இருக்கு டியர் அப்படி போடுவோம்ல அதான் பிரியா நமஸ்கார் வணக்கம் தும்ஹாரி சிட்டி பாக்கர் பகுத்து குஷி ஹுயி பாக்கர் பெற்று அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய கடிதம் பெற்று மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது முஜே வாயதா யாது ஹே வாதானும் சொல்லலாம் வாதா வாயதா எதுவா இருந்தாலும் பிராமிஸ் பண்றது உறுதி அளித்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஜப்பி உதர் மதுரை பூலுங்கா நான் எப்ப அங்க வந்தாலும் சரி கண்டிப்பா மதுரை வர்றத நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பூலுங்கா நகி பூலுங்கா மறக்க மாட்டேன் பூல்னா அப்படின்னா மறத்தல் எஹ் ஜான்கர் பிரசன்ன ஹோகி கி அகிலே மகிணேக்கு பீஸ் தாரிக்கோ மேரி பேட்டி ரூபிக்கு அதாவது மகளின் கல்யாணம் அடுத்த மாதம் இருபதாம் தேதி இருக்கு அப்படிங்கறத ஜான்கர் அறிந்து பிரசன்னத்தா ஹோகி மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்றார் சோ அந்த கல்யாணம் அடுத்த மாசம் இருக்குங்கிறத நீ கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அச்சாக தும் உன்ஹி தினம் ஆக்ரா ஆரஹே ஹோ நல்லது நீ அதே நாட்களில் தான் நீ அங்கே வர அந்த சமயத்தில் தான் நீ அங்கே வர ஆக்ராசே தில்லி ஜியாதா தூர் நகிஹ இஸ்லியே சாதியுமே அவசிய ஆனா ஆக்ராலேருந்து தில்லிக்கு வர்றது ரொம்ப தூரம் கிடையாது ஈஸியாக வந்துடலாம் அதனால் கல்யாணத்துக்கு கட்டாயம் வா அப்படின்னு சொல்கிறார் மே தும்ஹாரா இன்சார் கருங்கா நான் உன்னை எதிர்பார்த்து காத்திருப்பேன் கியாஹி அச்சாஹே அச்சா ஹோ கி தும் அப்பனே பரிவார்க்கே சாத்து இதுவே நீ உன் குடும்பத்தோட வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற என்ன நீ உன் குடும்பத்தோட வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காரு பாபிஜி அவரு பச்சே கோபி சாதிமே ஷாமில் சகேங்கே அவரு உன் கி தில்லி தேக்னே கி இச்சாபி பூரி ஹோ ஹோசக்கேகி அவங்க அந்த கல்யாணத்திலையும் கலந்துக்குவாங்க அதோட கலந்துக்க முடியும் அதோட தில்லி பார்க்கணுங்கிற அவங்க ஆசையும் நிறைவேறும் பூரி ஹே முழுமை பெறும் நிறைவேறும் கர்மே சப்கோ மேரி நமஸ்தே ககனா வீட்டில் உள்ள அனைவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல் அப்படின்னு சொல்கிறார் தெரிவி தும்ஹாரா டேவிட் ஸோ அவர் பேர் டேவிட் ஜேம்ஸ் அப்படிங்கிறதுனால அவர் ஜேம்ஸ்ன்னு கூப்பிட்டாரு ஒரு டேவிட்னு சொல்லிக்கிறார் லிஃபா பேப்பர் பத்தா உரை மேல் போவரி சேவாமே டூ அட்ரஸ் சேவாமே டூ அப்படின்னு அர்த்தம் ஸோ வழக்கம் போல் அங்கே இருந்த அதே அட்ரஸ் அங்கே ஃப்ரம்ல இருந்த அட்ரெஸ் இங்கே டூவில் இருக்கு இப்போது தந்தைக்கு கடிதம் அப்பாவுக்கு ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு பையன் லெட்டர் எழுதுறான் கமரா நம்பர் அட்டாயிஸ் காவேரி சாத்ராவாஸ் சாத்ராவாஸ்னா விடுதி சாத்ர ஆவாஸ் ஆவாஸ்னா விடுதினு எடுத்துக்கலாம் சாத்திர மாணவர் விடுதி ஆசன பொதுவாக இருப்பிடம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க அந்த பில்டிங்கை சொல்கிறது ஜவஹர்லால் நேரு விஸ்வ வித்யாலயம் நை தில்லி கியாரா சாரி ஏக் ஏக் ஷூன்ய ஷூன்ய பாஞ்ச் தீன் ஆட்டு தாரிக்கு வந்து ஆட்டு கியாரா தோஹார் தேரோ பூஜ்ய பிதாஜி வணக்கத்திற்குரிய தந்தையே சாதர் பிரணாம் மதிப்பிற்குரியன்னு அர்த்தம் சாதர் சாதர் ஆதர்னா மரியாதை சா சா ஆதர் ஆதர் அதான் அப்போ மரியாதையுடன் கூடிய பிரணாம் வணக்கம் ஆப்கா பத் மிலா ஹமாரி பரீட்சாயே தீவாலிக்கு சுட்டியோ கே பாது ஹோனே வாலி தீ உங்களுடைய லெட்டர் கிடைச்சிது ஹமாரி பரீட்சா ஏன் எங்களுடைய பரீட்சை எக்ஸாம் தீபாவளி லீவுக்கு அப்புறம் நடக்க வேண்டியதாக இருந்தது இருந்தன பரீட்சா கேலியே கோர்ஸ் பகுத் அதிகா ஸோ அவங்களுக்கு நிறைய கோர்ஸ் இருந்தது படிக்க வேண்டியது எக்ஸாம்க்கு நிறைய சிலபஸும் நிறைய இருந்தது அதனால் இசிலியே ம தீபாவளி பர் கர்ணகி ஆசைக்கா அதனால தான் எனக்கு தீபாவளிக்கு வீட்டுக்கு வர முடியலை மே எ ரோஜ் தஸ் பார கண்டே படுத்தாத்தா நான் இங்கேயே ஹாஸ்டலில் இருந்து பத்து முதல் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நான் படித்து கொண்டிருந்தேன் அதான் படித்தேன் படித்திருந்தேன் இஸ் காரண் முத விஷயமே விஷயோமே பார் சே அதிக் அங்கு அங்கு மிலே அதனால் அப்படி நான் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே அலையாமல் ஊருக்கு போகிறேன் வரேன்னு டைமை வேஸ்ட் பண்ணாமல் அங்கேயே இருந்து பத்து பன்னெண்டு மணி நேரம் படித்ததுனால போன தடவையை விட இந்த தடவை பிச்சிலி பார்ஸே அதிக்கு போன முறையை விட சபி விஷயமே எல்லா சப்ஜெக்ட்லேயும் எனக்கு போன தடவை விட அதிக மார்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிடைத்திருக்கின்றன மே வார்ஷிக் பரிக்சா ஹோனேவாலிக

அடுத்த தடவை அனுப்பும்போது அடுத்த மாதம் போது இரநூறுபா அதிகமாக அனுப்புங்க ஏன்னா ஃபீஸுக்கும் சேர்த்து பணம் வேணும் வழக்கமாக உள்ளது போக ஆஷா ஹே கர்மே ஆப் லோகோனே தீபாவளி கூபு தூம் தாம்சே மனாயி ஹோகி வீட்டில் நீங்கள் எல்லாரும் தீபாவளி ரொம்ப ரொம்ப அழகாக கூபு நன்றாக தூம் தாம்சே நம்ம தாம் தூம்னு சொல்கிறோம்ல ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மாதாஜி கோ பிரணாம் ஹேமா கோ பியார் அம்மாவுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஹேமாவுக்கு சகோதரிக்கு என்னுடைய ஹேமானா சகோதரின்னு அர்த்தம் இல்லை சகோதரியோட பெயர் அதனால் சொல்கிறேன் கோப்பியார் என்னுடைய அன்பை தெரிவிங்கள் ஆப்கா புத்ரு ஹரீஷ் உங்கள் உங் தங்கள் மகன் புத்திரன் ஹரீஷ் லிஃபா ஃபேப்பர் பதா ஸ்ரீ விபுல் சர்மா சப்பன் கோப்பியர் டவுன் ஜல்பூர் மத்திய பிரதேஷ் வாழ்த்து கடிதம் பாரா சைனிக் என்க்ளேவ் சைனிக் புரி சிகந்தராபாத்ய ஷூன்ய பாஞ்ச் நோயமித் அனில் பிரியமித் அன்பு அன்பன் அனில் முஜே ஜான்கர் பிரசன்னா கி தும் எம்ஏ கி பரீஷா பிரதம் ஸ்ரேனிமே பாஸ் கரலிஹ் கிளாஸ்ல பாஸ் பண்ணத எம்ஏ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஜான்கர் அறிந்து பிரசன்னத்தா குயி மகிழ்ச்சி ஏற்பட்டது இஸ் சஃபல்தா கேலியே ஹம் ஹார்திக் பதாயி இந்த வெற்றிக்காக நான் உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாதாஜி துமாரி பகுத்து குஷ் தாயும் தந்தையரும் உன்னுடைய வெற்றியை கண்டு பகுத் குஷ் குஷ்ஹேன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மே சாகத்தாகும் கி தும் ஐஏஎஸ் அப்சர் பனோ நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகுன்னு நான் விரும்புகிறேன் ஐஏஎஸ் பரிக்ஷாக்கே சம்பந்தமே சமாச்சார் பத்திரமே ஜோ விஞாபன் நிகழ்த்தாக உஸ்கி கட்டிங் பேஜ்ரக ஆகும் ஐஏஎஸ் பரிக்ஷா சம்மந்தமாக நியூஸ் பேப்பரில் விளம்பரம் வருது நிறைய வருது அது சம்மந்தமாக வரக்கூடிய அந்த விளம்பரங்களுடைய கட்டிங்ஸு பேப்பர் கட்டிங்ஸு அனுப்பி அனுப்புகிறேன் ஆஷா ஆஷாக தும் இஸ் பரிக்ஷாமே அவசிய பைட்டோகே அவரு சஃபல் ஹோகே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுவ அதான் பயிட்டேங்கன்னா அமர்தல்னு அர்த்தம் பரிக்சா எழுதி வெற்றி பெறுவே அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது மாதாஜி அவர் எதிர்பார்ப்புன்னு சொல்லிக்கலாம் ஆஷாவில் எதிர்பார்ப்புன்னு சொல்லிக்கலாம் நம்பிக்கைன்னு சொல்லிக்கலாம் மாதாஜி அவர் பித்தாஜி கோ மேரா பிரணாம் பாயி அவர் பெகன்கோ பியார் தாய் தந்தையருக்கு அதாவது அவனுடைய தாய் தந்தையருக்கு வணக்கங்கள் பாய் அவர் பெகன்கோ பியார் உன்னுடைய சகோதரன் சகோதரிக்கு என்னுடைய அன்பை தெரிவி என்னுடைய அன்புகள் அன்பு

புது சொற்களும் சுற்றொடல்களும் அதாவது வேர்ட்ஸும் ஃப்ரேசஸும் தாரீக்கு அது என்ன ஜெண்டருங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பெண்பால் தேதி தும்ஹ யாது ஹோகா உனக்கு ஞாபகம் இருக்கும் வாயதா கர்ணா உறுதி அளித்தல் லகுதா ஹே தோன்றுகிறது வம்ஷ் அல்லது வன்ஷ் ஹிந்தியில் வன்ஷுன்னு தான் நம்ம சொல்லுவோம் வம்சம் தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் வம்சன்னு சொல்வோம் வியாபார்கா கேந்திர வியாபார மையம் சகுசல் நலமுடன் பாண்டிய பாண்டிய வம்சம் சம்ஸ்கிருதி பண்பாடு பிராச்சீன் பழங்கால சாகித்ய இலக்கிய சபியதா நாகரீகம் வியாபார்கா கேந்திர வியாபார மையம் சங்கு சங்கம் ஆயோஜித் கர்ணா ஏற்பாடு செய்தல் அகலா அடுத்த மீனாட்சி மந்திர் மீனாட்சி கோயில் சபியதா நாகரீகம் விஷால் மிகப்பெரிய பவ்ய பெரிய சிறப்பான ரொம்ப நன்றாக இருக்கக்கூடிய அர்த்தம் கஹினகி எங்கும் இல்லை ஸ்தம்பு தூண் மண்டப் மண்டபம் கலா கலை நமூனா எடுத்துக்காட்டு உற்சவ் விழா அல்லது பண்டிகை திருமலை நாயக் திருமலை நாயக்கர் பாபி அண்ணி சகோதரனின் அல்லது நண்பனின் மனைவி ரெண்டு பேரையுமே நம்ம அப்படிதான் சொல்றது உத்தம் சிறந்த கோயின கோயி ஏதாவது பிரகாஷ் அவரு துவனி காரியக்கரம் ஒலி ஒளி நிகழ்ச்சி பியார் அன்பு பிரேம் அப்படின்னாலும் அன்பு இப்போ பதில் கடிதத்தில் வந்த வார்த்தைகள் பரிவார் கேசாத் குடும்பத்துடன் கேசாத் உடன் பரிவார் குடும்பம் பூரா ஹோனா நிறைவேறுதல் முழுமை பெறுதல் ஷாமில் ஹோனா கலந்து கொள்ளுதல் இச்சா விருப்பம் ஆசை தந்தைக்கு கடிதத்தில் வந்தது காரண் காரணம் அங்க் மதிப்பெண் பிச்சிலி பார் கடத்து முறை வாத்தாவரன் சூழ்நிலை வார்ஷிக் பரிஷா பரிக்ஷா வருடாந்திர தேர்வு பரீக்ஷா சுல்க் தேர்வு கட்டணம் தூம் தாம் சே மனானா ஆடம்பரமா கொண்டாடுதல் ஆடம்பரமாக கொண்டாடுதல் வாழ்த்து கடிதம் பிரதம் ஸ்ரேனி முதல் வகுப்பு பதாயி வாழ்த்துக்கள் பதாயி வாழ்த்துக்கள் பரீட்சா கே சம்பந்துமே தேர்வு சம்பந்தமாக விஜாபன் விளம்பரம் விளம்பரம் உத்தர்கி பிரதீக்ஷாமே உத்தர்னா பதில்னு ஒரு அர்த்தம் இருக்கு பிரதீக்ஷா எதிர்நோக்குதல் எதிர்பார்த்தல் பதிலை எதிர்நோக்கி எதிர்பார்த்து சஃபல்தா வெற்றி ஹார்திக் மனமார்ந்த ஹிருதயங்கிறதுல இருந்து ஹார்திக் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஹிருதயம் இதயம் மனம் பரீட்சாமே பைட்னா தேர்வில் அமர்தல் தனிநபர் கடிதங்களில் பயன்படும் சொற்கள் பயன்படும் சொற்கள் அழைப்பு மற்றும் முகமன் பூஜ்ய பிதாஜி மதிப்பிற்குரிய அப்பா பிரியமித்ரு அன்பு அன்பு நண்பர் ஆதரணிய பாயி மதிப்பிற்குரிய சகோதரர் சாஹப் ஐயா அது கொடுக்காம விட்டுருக்காங்க ஸ்னேக பியார் அன்பு ஆசீர்வாத் ஆசீர்வாதம் பூஜ்ய குருஜி மதிப்பிற்குரிய ஆசிரியர் பிரிய பாயி அன்பு சகோதரர் பிரணாம் நமஸ்கார் நமஸ்தே இதில் எது போட்டாலும் வணக்கம் கடிதங்களில் பொதுவாக பயன்படும் சொற்கள் பொதுவா பயன்படக்கூடிய சொற்கள் தும்ஹ யஹ் ஜான்கர் குஷி ஹோகி கி நீ இதை அறிய மகிழ்ச்சி அடிவாய் ஜான்கர் அறிந்து ஆப்கோ படுக்கர் பிரசன்னதா ஹோகி கி இதை படித்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்னவென்றால் அதுக்கு தான் அந்த கீ தர்ட் அப்படின்னு அர்த்தம் ஆஷாக ஹோங்கே நீங்கள் நலமென்று நினைக்கிறேன் அந்த ஆஷாஹேங்கிறது வந்து நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் ஆப்கோ யாது ஹோகா உங்களுக்கு நினைவிருக்கலாம் கர்மே சப்கோ நமஸ்தே கஹியேகா வீட்டில் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லவும் பச்சோங்கோ பியார் குழந்தைகளுக்கு எனது அன்பை தெரிவிக்கவும் அப்னே மாதா பிதா கோ மேரா பிரணாம் கஹியேகா உனது அல்லது உங்களது தாய் தந்தையருக்கு என் வணக்கத்தை சொல்லவும் முத்தர்கி பிரதீக்ஷாமே பதிலை எதிர்நோக்கும் அது ஏற்கனவே அங்கே வந்துருச்சு இல்ல ஆப்கா தங்கள் தும்ஹாரா உன்னுடைய பிரிவு இரண்டுல பொது வணிக கடிதங்கள் உலக நேரமாக உறவினர்கள் நண்பர்களுக்கு எழுதுற கடிதங்கள் பார்த்தோம் இப்போ பிசினஸ் லெட்டர் பார்க்க போறோம் காமன் லெட்டரும் பார்க்க பொது வணிக கடிதங்களின் வடிவம் அவற்றின் இயல்பையும் விஷயத்தையும் பொறுத்து மாறுபடும் சில வகையான பொது வணிக கடிதங்களை இங்கு காணலாம் எல்லாமே ஒன்று போல இருக்காது அதன் அந்த டாப்பிக்கை பொறுத்து சப்ஜெக்ட பொறுத்து அது மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதில் சொல்ல வேண்டிய விஷயத்தை பொறுத்து மாறும் மாதிரி கடிதங்கள் கொடுத்துருக்காங்க புத்தகங்கள் வேண்டி விண்ணப்பம் மாதிரி ஒன்று பிரேஷக் அனுப்புனர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ அது நமக்கு ஃபஸ்ட்டு இதை கொடுக்கறதுனால அந்த மீனிங்கை கொடுத்துருக்காங்க கே முருகன் முருகன் கொடுத்துருக்கு ரூ போட்டால் போதும் ரூன்னு நெடில் கொடுத்துருக்கு நம்ம ரூ எழுதுனா போதும் கமரா நம்பர் பாவன் கமரா நம்பர் பாவன் வீரேஷலிங்கம் சாத்ராவாஸ் அதாவது இந்த இடத்துல அனுப்புவரோட பெயரும் முகவரியும் இதில் நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுனால தமிழ்ல அக்க சைடில் கொடுத்துருக்காங்க உஸ்மானியா விஸ்வ வித்யாலய ஹைதராபாத் பாஞ்ச் ஷூன்ய 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 சாத் சேவாமே பெருனர் டூ அட்ரஸ் சகாயக் நிதேஷக் பிக்ரி அதாவது விற்பனை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சஹாயக் நிதேஷக் துணை இயக்குனர் கேந்திரிய ஹிந்தி வித் நிதேசாலய இப்போ நம்ம படிக்கிற அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க பச்சிமிகண்ட் வெஸ்ட்டு பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க செவன் அதாவது சாத் ராமகிருஷ்ணபுரம் நை தில்லி ஏ ஏக் ஏக் ஷூன்ய ஷூன்யே சே பிரிய மகோதய முகமன் ஃபஸ்ட்டு அந்த அவங்கள விழிக்கிறது இல்லையா டியர் போட்டு தான் சொல்கிறாங்க டியர் சார் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி மதிப்பிற்குரிய ஐயா அப்படி சொல்லாமல் அன்பு அன்புள்ள ஐயா அப்படின்னு இதில் சொல்கிறோம் பிஸ்னஸுங்கும் போது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுது அதான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பகுதி இப்போ பாடி ஆஃப் த லெட்டர் நம்ம பார்க்க போகிறோம் ம பிச்சிலி ஜூலைஸே பத்ராச்சார் துவாரா ஹிந்தி சீக்கிரம் ஆகும் நான் போன கடந்த ஜூலையிலேருந்து நான் பத்ராச்சார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நான் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறேன் பிச்சிலே மகிணே ஹமாரே யா ஏக்கு வக்திகத் சம்பர்க்கு காரியக்கிரம் ஹுவாத்தா போன மாதம் ஹமாரேஹா எங்கள் இடத்தில் அதாவது எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊரில் அப்படின்னு எடுத்துக்கலாம் யஹாங்கிறது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ இப்போ இங்கே வந்து அப்படி சொல்ல முடியாது எங்கள் இடத்துல ஏக்கு வக்திகத சம்பர்க்கு காரியம் பர்சனல் கான்டாக்டு ப்ரோக்ராம் நடந்தது கிளாஸஸ் நடந்தது யஹா அத்தியாபக்கோனே குச்சு உபயோகி புஸ்தகம் அவரு ஹிந்தி கேசட்டோங்கே பாரேமே சூச்சனா தீ தி ஸோ அங்கே வந்த டீச்சர்ஸ்லாம் சில உபயோகமான புத்தகங்களுடைய பெயர்களை சொன்னாங்க அதோட சில கேசட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு எங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னாங்க ஏ சபி புத்தகம் குறிப்பிட்டார்கள் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு ஏ சபி புஸ்தகம் நிதேஷாலையனே பிரகாஷித்துக்கு ஹே அவர் கேசட் பி நிதேஷாலயனேஹி பனாய ஹேன் ஸோ அவங்க சொன்ன அந்த புக்கெல்லாம் நம்ம இந்த சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டு தான் பிரகாஷித் அதாவது பப்ளிஷ் பண்ணுறாங்க அதோட அந்த கேசட்டும் அவங்க தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மே ஆப்கா சாத்ரு ஹூ அவரு மேரார் ரோல் நம்பர் சிடிஆர் பான்சௌீஸ் ஹே ஸோ நான் உங் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அதாவது நிதேஷாலையில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தான் என்னுடைய ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க கிருப்பையா நிம்நலிக்கு புஸ்தகோங்கி ஏக் ஏக் அவரு கேசட்டோங்கா ஏக் செட்டு மேரே பதே பேஜே ஸோ அதனால் நிம்நலிக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள புக்கு லிஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதில் பிரதி ஒரு ஒரு காப்பி அதோட கேசட்டோட ஒரு செட்டு அதில் எத்தனை கேசெட் இருக்கோ அது ஒரு செட்டு அதை என் இந்த என்னுடைய அதாவது மேரே பத்தேப்பர் என்னுடைய முகவரிக்கு அனுப்பவும் இன்பர் முஜே பச்சீஸ் பிரதிஷத்து கமிஷன் பி தேனாய்க்கி கிருப்பாக்கிறேன் அதாவது டிஸ்கவுண்ட்டுன்னு இதில் எடுத்துக்கலாம் இதுக்கு இருபத்தைந்து ரூபாய் கமிஷனும் தர சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஹிந்தி அங்கிரேசி வார்த்தாலா புஸ்திகா அதாவது டைலாக் புக் அதாவது பேச்சு மொழி கான்வர்சேஷன் பற்றி இருக்கக்கூடியது ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புத்தகம் அது நாலு ரூபா இது பழைய லெட்டருங்கிறதுனால அப்போ இருந்த அமௌண்ட்டு போட்டிருக்குது வியாபாரிக்கு ஹிந்தி அங்கிரேசி கோஷ் ஸோ ப்ராக்டிக்கல் ஹிந்தி அது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளது அந்த டிக்ஷனரி மாதிரி கோஷ்னா டிக்ஷனரியை சொல்லுது எட்டு ரூபா தமிழ் ஹிந்தி வார்த்தாலா புஸ்திகா அதே மாதிரி ஹிந்தி அங்கிரேசி சொன்ன மாதிரி தமிழ் ஹிந்தி தமிழ் டு ஹிந்தி உள்ளதும் இருக்குது அது ரூபாய் ஹிந்தி கேசட் தமிழ் வியாக்கியா சகித்து தமிழ் விளக்கத்தோடு இருக்கக்கூடிய கேசட்டு அறுபது ரூபாய்க்கு அத்தியாபக்னே பத்தாயா தாக்கி கேசட் பர் கோயி கமிஷன் நகிஹ அதான் புக்குக்கு கமிஷன் இருக்குது கேசட்டுக்கு கமிஷன்லாம் கிடையாது டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது இஸ்லேயே புஸ்தகம் பர் கமிஷன் காட்கர் ருப்பையா திருஹத்தர் திஹத்தர் பச்சாஸ் பைசே திஹத்தர் ரூபாயா பச்சாஸ் பைசேக்கா டிராஃப்ட் இஸ்கே சாத் பேஜ் பேஜ்ராகும் தன்யவாத் சகித் ஸோ இந்த இவ்வளோ ரூபாய் டிராஃப்ட் எடுத்து அதாவது டிடி எடுத்து நான் அனுப்புகிறேன் தன்யவாத் சஹீத் ச தன்யவாத்னு இதை எழுதலாம் அப்போ அது தன்யவாத் சகித்துன்னு அர்த்தம் உடன் அப்படின்னு அர்த்தம் நன்றியுடன் பவதீய கே முருகன் இதில் ரூ கரெக்டாக போட்டிருக்கு பாருங்க முருகன் மாதிரி இரண்டு சாத் மகேந்திர ராம் லேன் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் இது கல்கத்தா இப்போ வந்து நம்ம கொல்கத்தான்னு சொல்கிறோம் அவங்களுடைய உச்சரிப்பு படி சாத் சூன்ய சூன்ய சார் சே பச்சீஸ் ஆட் ஆட்டு சேவா மே இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால வாசிச்சுட்டே போகிறேன் விவஸ்தாபக் மேனேஜர் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா தியாகராய நகர் மதராஸ் மதராஸ்யூன்ய ஷூன்ய ஏக் சாத் பிரிய மகோதய அப்போ அதில் ஏற்கனவே இருந்த மாதிரி தான் டியர் சார் அப்படின்னு சொல்லியிருக்கு முஜே நிம்னலிக்கித்து நலக்கியத்து புத்தகங்களை எனக்கு அனுப்புங்கள் விபிபி நான் என்ன இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை வேல்யூ பேயபிள் போஸ்ட் ஸோ இப்போ நம்ம கேஷ் ஆன் டெலிவரி சிஓடி அப்படி சொல்றோம் இல்லையா அதுதான் அந்த காலத்தில் அப்படி இருந்தது போஸ்டில் நம்ம அனுப்பி கொரியர் அனுப்பி அந்த புக்கு கைக்கு கிடைச்ச உடனே பணம் பே பண்ணால் போதும் அந்த போஸ்ட்மேன்ட்ட பே பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் வச்சிருந்தது இப்போ நம்ம கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லிக்கிறோம் நிறைய பேருக்கு அதனால் விபிபிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம் ஹிந்தி கிராமர் ஷாஸ்திரி அண்ட் ஆஷ்டே ஸோ அவங்க அந்த அவங்களால் எழுதப்பட்டது ஆத்தரோட நேம் அதில் கொடுத்துருக்காங்க தோ பிரத்தியா பிரதீன காபி ரெண்டு காபி அனுவாத அபியாஸ் பாகு ஏக்கு சே பாஞ்சி தக்கு ஹிந்தி தமிழ் ஸோ ஹிந்தி டு தமிழ் இருக்கக்கூடிய அனுவாத அபியாஸ் ட்ரான்ஸ்லேஷன் புக் ஏக்கு ஏக்கு பிரதி ஒவ்வொரு காபி ஹிந்தி ரச்சனா பாக் ஒன் அவுர் தோ ஏ அதுவும் ஒரு ஒரு ஒன்றாவது ஒன்று ரெண்டாவது ஒன்று அப்படி ஒவ்வொரு காப்பியை அனுப்புங்க ஸோ இதெல்லாம் பழைய சிலபஸில் உள்ளது இப்போது அது இருக்காது வேறையாக இருக்கும் சரியா அனு ஆதுனிக் ஹிந்தி நிபந்த் ஏக் பிரதி ஸோ இது ஒரு காப்பி மே விஸ்வாஸ் திலாத்தாகவும் கி விபிப்கே கே தேயி மே ஆப்கா புக்தான் கருதுங்க புக்தானை பேமெண்ட் கொடுத்துருவேன் விபி விபிபியில் என்னுடைய புக்ஸ் கிடச்ச உடனே பார்சல் கிடைச்சதும் நான் பே பண்ணிடுறேன்னு உங்களுக்கு நான் நம்பிக்கை விட்டுறேன் அஷோர் பண்ணுறேன் தன்யவாத் சஹீத் அப்போதை சொன்ன மாதிரி அல்லது ச சாதும் நம்ம போடலாம் நன்றியுடன் ஆப்கா தீபக் பட்டாச்சாரிய அடுத்து முகவரி மாற்றம் குறித்த விண்ணப்பம் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய கடிதம் இது அடிக்கடி நிறைய பேருக்கு தேவைப்படும் ஒரு வீடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறும்போது நம்ம படிக்கிற கோர்ஸுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த மாறின அட்ரஸை நம்ம தெரிவிக்க வேண்டி வரும் இல்லையா அதுக்கும் அட்ரஸ் அனுப்புவரோட அட்ரஸ் மேலே நம்ம எழுதுவோம் அதான் இங்கே கொடுத்துருக்கு சாத்து சௌ உன்னிஸ் மவுண்ட் ரோட் மத்ராஸ் சே சூன்ய சூன்ய ஷூன்ய ஷூன்ய தோ தினாங் தேரா ஏக்கு தோஹார் தேரா சேவா மே உபநிதேஷக் டைரக்டர் பத்ராச்சார் பாட்டியக்ரம் விபாக் கரஸ்பாண்டன்ஸ் அந்த புக்கு சிலபஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க புக்கு டிபார்ட்மெண்ட் கேந்திரிய ஹிந்தி நிதேசாலயம் இதுதான் நம்ம பொதுவாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம எழுதி அனுப்பக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டெலாம் இதில் தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இந்த அட்ரஸில் தான் இருக்கோம் அந்த அட்ரெஸ் தான் அதில் இருக்குது ஓகே பஷ்டிமிகண்டு சாத் ராமகிருஷ்ணபுரம் அதை ஆர்கேபுரம்னு கொடுத்துருப்பாங்க சில அட்ரஸில் நை தில்லி ஏக் ஏக் ஷூன்ய ஷூன்ய பாஞ்ச் பாஞ்ச் மகோதய மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய இல்லாட்டி விரும்புனேன் சார் விஷய பத்தேமே பரிவர்த்தன் அட்ரஸில் சேஞ்சு முகவரி மாற்றம் முகவரியில் மாற்றம் அது சப்ஜெக்டாக எழுதியிருக்கோம் நிவேதன் ஹேக்கி வேண்டுகோள் அப்படின்னு அர்த்தம் மேரா தபாதலா மதுரைசே மதராஸ் கோகையாக எனக்கு மதுரையிலிருந்து மதராஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு தபாதலா மாறுதல் வேலை மாற்றம் மேரா நாம் வ பதா உப்பர் தியாக கிருப்பயா ஆகேசே பத்திர வியவஹார் மேரே நய பத்தேப்பர்ஹி கரே அவரு பாட் ஆதிபி இசி பதேப்பர் பிஜுவாயே ஸோ என்னுடைய அந்த அட்ரஸ் அப்படி மாறி இருக்கக்கூடிய அட்ரஸ் புது அட்ரெஸை நான் மேலே கொடுத்துருக்கேன் நம்ம டூ அட்ரஸில் எழுதுகிறோம் இல்லையா டூ அட்ரஸுக்கு முன்னாடி நம்ம கடிதம் எழுதுகிறவருடைய அட்ரஸ் எழுதுகிறோம் மேலே ரைட் சைடில் எழுதுறோம்ல அதில் இருக்குங்கிறத சொல்கிறாங்க அதனால் இனிமே கிருப்பையா தயவுசெய்து ஆகேசே இனிமே பாட புத்தகங்களை அனுப்பும்போது ஏதாவது கடிதங்களை அனுப்பும்போது அந்த அட்ரஸில் அனுப்புங்க அப்படின்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கஷ்ட கேள் எமா உங்களுடைய சிரமத்திற்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகிறது இல்லை பவதீயா இதில் வந்து பெண்ணுங்கிறதுனால பவதீயா அப்படின்னு இருக்குது பவதீயா அப்படின்னா இப்படிக்குன்னு அர்த்தம் இவ்வண்ணம் இவ்வாறு இவ்வண்ணம் இ இப்படிக்குன்னு சொல்லி நம்ம நம்மளுடைய யாருங்கிறத நம்ம எழுதுவோம் லெட்ரு எழுதுகிறவங்களுடைய நேம் நம்ம எழுதுவோம்ல இதில் பெண்பால் அப்படிங்கும்போது பவதியா ஜி மனோரமா அவங்களுடைய அந்த எக்ஸாம் நம்பர் ரோல் நம்பரும் அந்த இதையும் கொடுத்துருக்காங்க எந்த அந்த ரோல் நம்பர்லையே என்ன இருக்கும் சர்டிஃபிகேட்டா டிப்ளமாவா அப்படிங்கிறது அதில் தெரியும் இல்லையா சிடிவி அப்படி கொடுத்து நம்பரை கொடுத்துருக்காங்க விடுமுறை விண்ணப்பம் லீவ் அப்ளிகேஷன் சேவாமே டூ அட்ரஸ் அனுபாக் அதிகாரி பிரான்ச் மேனேஜர் ராஜ் பாஷா அனுபாக் அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறாங்க தேசிய மொழியினுடைய அந்த பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க நேஷ்னல் லாங்குவேஜ் பிரான்ச் அப்படி எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்களோ பட்டு அந்த அர்த்தம் அப்படி கொடுக்குது ஹிந்தி ஷிக்ஷன் யோஜனா ஹிந்தி கல்வி திட்டம் நை தில்லி ஏக் ஏக் ஷூன்ய 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 ஏக் மகோதய சார் நிவேதன் ஹே கி மு கல் ஷாம்சே பௌத் தேஜ் புகார் ஹை இசிலியே மே ஆஜ் காரியாலய நகூங்கா இல்லடி ஆன சக்குங்கா எப்படின்னால அந்த அர்த்தந்தான் வருது ஸோ எனக்கு நேற்றிலேருந்து ரொம்ப கடுமையான காய்ச்சல் இருக்கிறதுனால இருக்குது இசிலியே எனவே நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வர இயலாது வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அனேபிள் தான் நம்ம சொல்ல முடியும் ஏ தின் கி ஆக்கமிக் சுட்டி கி கிருப்பாக்கிறேன் எனக்கு ஒரு நாள் அவசர விடுப்பு தரும்படி ஆக்கஸ்மிக் அவசர விடுப்பு கேஷுவல் லீவ் தரும்படி சிறு விடுப்புன்னு சொல்லிக்குவாங்க தரும்படி உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் ச தன்யவாத் அப்போ அதை பார்த்தோம்ல தன்யவாது சகித்துனாலும் ச தன்யவாத்னாலும் ஒரே அர்த்தம் தான் நன்றியுடன் பவதீய அங்கே பவதீயா பார்த்தோம்ல இவ்வண்ணம் தங்கள் பணிவிற்குரிய அந்த மாதிரி போடுறது பி கிருஷ்ணமூர்த்தி ஹிந்தி அத்தியாபக் ஹிந்தி ஆசிரியர் தினாங்க் டேட் இந்த பக்கம் போடுறோம் பந்திரா ஏக்கு தோஹார் நவ் அந்த இடத்துல நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்போ உள்ள டேட்டை போட்டுக்கலாம் இப்போ ஒரு புகார் கடிதம் கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதுறது போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுகிறோம் நை தில்லி தினாங் பீஸ் ஏக்கு தோஹார் தேரா சேவா மே அட்ரஸ் அட்ரெஸ் அத்தியக்ஷ தானா அத்தியக்ஷ அது ரெண்டும் சேர்த்து தான் இருக்குது தானான காவல் நிலையம் அத்தியக்ஷன்னு தலைவர்னு அர்த்தம் இந்த இடத்துல அதிகாரி நம்ம எடுத்துக்கணும் காவல்துறை அதிகாரி காவல் நிலைய அதிகாரி தானா மந்திர் மார்க் அதாவது கோயில் தெருவில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் நம்ம எப்போவுமே காவல் நிலையத்துக்கு பேர் அந்த இது எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு வைப்பாங்க இல்லையா அதை மாதிரி வச்சுருக்காங்க நயி தில்லி ஏக் ஏக் ஷூன்ய 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 பாஞ்ச் மகோதய சார் அப்படின்னு போட்டு நிவேதன் ஹே கி மெய்னே கல்ராத் அப்னா ஸ்கூட்டர் அப்னே கர்கே பாகர் தாலா லகாக்கர் கடாக்கியா தா அவர் சொல்கிறார் நிவேதன் ஹே வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிவிட்டு மைனே கல் ராத் நேற்றிரவு அப்பனா ஸ்கூட்டர் என்னுடைய ஸ்கூட்டரை அப்பனே கருக்கே பாக என் வீட்டுக்கு வெளியில் தாலா லகாக்கர் பூட்டு போட்டு லாக் பண்ணி தான் கடாக்கியாதான் நிப்பாட்டி இருந்தேன் நிறுத்தி இருந்தேன் மே அப்பனா ஸ்கூட்டர் ரோஜு எகி ரத்தாகும் நான் என் ஸ்கூட்டரை டெய்லி இங்கே தான் வைக்கிறேன் ஆஜி சுப்பாவுக்கு ஊட்டுக்கர் தேக்காத்தோ ஸ்கூட்டர் வகாசே காயபுதா நீ காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா ஸ்கூட்டர் அங்கே காணாமல் போயிருச்சு அப்படி வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேரா ஸ்கூட்டர் பிரியா பஜாஜ் தூ ஹசார் ஆட்டுக்கா மாடல் ஹே ஸோ டூ தௌசண்ட் எயிட்டு மாடல் பிரியா பஜாஜ் அப்படின் சொல்கிறாங்க அந்த மாடல் அவர் உஸ்கா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ அதுவும் நம்ம கொடுக்கணும் இல்லையா D T L तीन आठ चार आठ है। आपसे अनुरोध है कि कृपया इस संबंध में जल्दी से जल्दी आवश्यक कार्रवाई करें ताकि मुझे स्कूटर वापस मिल सके। नाला अनुरोध है ना वैन डी वैन डी को ले रहे हैं अड़ी नर्ता। उन लोगों को एक वैन कृपया दायुसिंजे इस संबंध में इधर संबंधमा है जल्दी से जल्दी, எவ்வளோ கூடிய சீக்கிரம் அப்படி சொல்லுவோம்ல அதான் ஜல்டிசே ஜல்திக்கு நம்ம கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் ஆவச கார்வாயி தேவையான நடவடிக்கை காரவாயி நடவடிக்கை செய்து செய்யவும் தாக்கி முஜே ஸ்கூட்டர் வாபஸ் மில்சகே அதன் மூலமாக எனக்கு ஸ்கூட்டர் திரும்பி கிடைக்கணும் அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்கவும் ஆப்கி படி கிருப்பா ஹோகி அப்படின்னா நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி செய்தவர்களாக ஆவீர்கள் தன்யவாத் சஹீத் அல்லது ச தன்யவாத் நன்றியுடன் பவதீய தங்கள் வணக்கத்திற்குரிய அதாவது தங்களை வணங்கக்கூடிய தங்களுக்கு பணி உள்ள அப்படின்னு அர்த்தம் ராஜேந்திர பிரசாத் சத்ரா பார்க் ஸ்ட்ரீட் நை தில்லி ஏக் ஏக் ஷூன்ய 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 பாஞ்ச் புது சொற்களும் சொற்றொடர்களும் பார்க்க போகிறோம் கிருப்பையா உச்சித்து கமிஷன் தேனேகா கஷ்ட கரே தயவு செய்து உரிய தள்ளுபடி செய்யவும் ஆப்கா தங்கள் பொது கடிதங்களில் மட்டும் நம்ம அதை சொல்கிறோம் கஷ்ட கேலியே க்ஷமா சிரமத்திற்கு மன்னிக்கவும் பிக்ரி பெண்பால் விற்பனை அனுபாக் பிரிவு விற்பனை பிரிவு பஷ்சிமி கண் மேற்கு பிரிவு பத்ராச்சார் பாட்டியக்ரம் அஞ்சல் வழி பாடத்திட்டம் வக்திகத் சம்பர்க் நேர்முக பயிற்சி காரியக்கிரம் வகுப்பு ப்ரோக்ராம் சொல்றோம்ல இதில் வகுப்பும் அதில் வருது தாம் விலை ஆகேசே இனிமேல் ஆகஸ்மிக் சுட்டி சிறுவிடுப்பு கேஷுவல் லீவ் நம்ம சொல்றது காயப் காணாமல் போதல்

சுட்டி தேனைக்கு கிருப்பாக்கரே தயவு செய்து விடுப்பு அளிக்கவும் வழங்கவும் சகாயக்கு நிதேஷக் உதவி இயக்குனர் பத்ராச்சார் பத்ரு விவகார் கடித தொடர்பு விபாக் துறை நகர் நகரம் தபாதலா இடமாற்றம் தேஜ் புகார் மிகுந்த காய்ச்சல் நம்ம தீவிரம்னு சொல்லுவோம்ல தேஜ்னா தீவிரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு தீவிர காய்ச்சல் நம்ம சொல்றது உண்டு தானா காவல் நிலையம் காவல் நிலைய அதிகாரி அனுரோத் வேண்டுகோள் கோஜ் தேடுதல் அது பெண்பால் வேடு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த பாடம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தன்யவா